காமராஜர் அமைச்சரவையில் தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சராக பதவி வகித்த மேரி லோதர்மால் சைமன் அவர்களின் 111வது அகவை கொண்டாட்டம் குளச்சல் அருகே நடைபெற்றது. குளச்சலை அடுத்த கொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் உள்ள சமூக கூட்டத்தில் இன்று மாலை நடைபெற்ற அவருடைய 111வது அகவை விழாவில் அலங்கரிக்கப்பட்ட லோதர்மால் சைமன் நிழல் படத்துக்கு திமுக மாநில மீனவராணியின் துணை செயலாளர் முனைவர் நசரியன் பசலியான், தமிழக காங்கிரஸ் துணை செயலாளர் முனைவர் தாரகை கேட்பட், பாஜக அயலகத்துறை தமிழக தலைவர் சீமா, நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ரீட்டன் டொனால்ட் என பல்வேறு அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்த மீனவ சமூகத்தினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். மேரி லோதர்மால் சைமன் அவருடைய வாழ்நாளில் செய்த மக்கள் நலப்பணியை இன்றைய மீனவர் சமூகத்தினரும் நாளை வருகின்ற இளைய சமூகமும் தொடர்ந்து பணியாற்றுவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். அன்னாரின் அகவை 111வது நிகழ்விற்கு கன்னியாகுமரி கடலோர அமைதி மற்றும் பாதுகாப்பு குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் அரிப்பணி கெனிஸ்டன் தலைமை தாங்கினார். பெருந்தலைவர் காமராஜன் அமைச்சரவையில் தமிழகத்தின் குமரி மாவட்டத்தின் முதல் பெண் அமைச்சராக பதவி வகித்தவர் மேரி லோதர்மால் சைமன். தமிழகத்தில் 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் லோதர்மால் சைமன். லோதர்மால் சைமன் உள்ளாட்சி மற்றும் மீன்வளத்துறை ஆகிய துறைகளில் அமைச்சராக இருந்தார். இவருடைய காலத்தில் மீனவ கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி அதில் மீனவர்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டார். ஒவ்வொரு மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் 6 பேரை ஒரு குழுவாக்கி குழுக்கள் முறையில் ஒவ்வொரு குழுவுக்கும் முதல் முதலாக இயந்திர மீன்பிடி படகுகளை அறிமுகப்படுத்திய பெருமை மீனவ சமூகத்தைச் சேர்ந்த லோதர்மால் சைமனுக்கு மட்டுமே உள்ள தனிப்பெருமையாகும்.